வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 12 வயதில் சிம்மாசனத்தில் அமர்ந்து எதிரிகள் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு மாவீரன் தான் நெடுஞ்செழிய பாண்டியன். அவ்வளவு சின்ன வயசில் ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம், அவ்வளவு சின்ன வயசில் அரசுக்கட்டிலில் ஏறி அதே சமயத்தில் அனைத்து எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சமாளித்து ஒரு 12 வயசு பையன் இப்போ சிம்மாசனத்தில் உக்காண்டிருக்கான். பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு ரொம்ப மோசமான நேரம்னா இதுதான். ஸோ ஒரு நல்ல தலைமை இல்லை, ஒரு வலிமையான ராஜா இல்லை, எதிரியே ஈஸியாக ஜெயிச்சிடலாம், மிக எளிமையாக பாண்டிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி விடலாம்னு இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களும் ஒரு சின்ன குழந்தையை எதிர்க்கிறதுக்காக ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. தப்பு கணக்கு போட்டிங்களேடா நீங்கள், என்னை பற்றி தெரியலையே உங்களுக்கு அப்படின்னு கர்ஜித்து யுத்த களத்துக்கு வந்து வாளை சுழற்று சுழற்றுன்னு சுழற்றி வில்லையும் அம்பியும் எடுத்து சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு விளையாடி நூற்றுக்கணக்கான எதிரிகளை பந்தாடிய ஒரு மாவீரன் வந்து நெடுஞ்செழிய பாண்டியன். இது இன்னைக்கு சில கார்ட்டூன்ஸ்லாம் வருது, சின்ன பையன் மிகப்பெரிய வீரனாக இருப்பான், பல பெரியவர்களெல்லாம் சமாளிப்பான்னு, அந்த மாதிரியான சாகசங்களாக இன்றைக்கி பண்ண ஒரு தமிழன். இமயமலை வரைக்கும் பாண்டியர்களோட மீன் கொடி அன்றைக்கி பறந்தது. அதற்கு முக்கிய காரணம் அந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த நெடுஞ்செழிய பாண்டியனுடைய சிறப்புகளை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நெடுஞ்செழிய பாண்டியனை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார், வட ஆரிய படையெடுப்பை நெடுஞ்செழிய பாண்டியன் கடந்தார், ஆரிய படையெடுப்பை வென்றார்னு. இதை நம்ம ஊர் திராவிடவாதிகள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆரியர்கள் படையெடுத்து இங்கே வந்தாங்கங்கிற மாதிரியும் நெடுஞ்செழிய பாண்டியன் அந்த ஆரிய படையெடுப்பை வென்று திராவிட சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் தன்னுடைய பலத்தின் மூலமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. உண்மையில் இந்த திராவிடம்னா என்ன? திர ப்ளஸ் மிடம் இசிக்கோல் டு திராவிடம். அதாவது த்ரீ, மூணு புறமும் கடலால் சூழப்பட்ட நாடுன்னு அர்த்தம். இது ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் குறிக்கிற சொல், இமயம் முதல் குமரி வரைக்கும். அப்படி பார்த்தா இங்கே கன்னியாகுமரியில் பிறந்தவனும் திராவிடம் தான், காஷ்மீரில் பிறந்தவனும் திராவிடம் தான்.